திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் கண்காணிப்பு குழு அலுவலர் நிர்மல்ராஜ், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேசுகையில், திருப்பூர் மாவட்டத்தில் மக்களுக்கு இடையூறுகள் இன்னல்கள் ஏற்படாத வகையில் முடிந்தளவு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பே துறைகளுடைய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கே அறிவுரை வழங்கியிருந்தார்கள். மேலும் இப்பொழுது பருவமழை துவங்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எவ்வாறு அந்த பணிகள் நடைபெறுகிறது என்பது குறித்து, முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக, ஒரு ஆய்வுக் கூட்டமாக இந்த கூட்டம் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த விதம் பாதிப்பும் இதுவரை இல்லை. இருந்தாலும் மழை இன்னும் கனமாக பொழிகிற நேரத்தில் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான். ஏறத்தால் 52 நிவாரண முகாம்கள் அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய 2 பெரிய அணைகளான அமராவதி அணாலும் சரி, திருமூர்த்தி அணையானாலும் கொள்ளளவை எட்டி கொண்டிருக்கிறது. கரையோர மக்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கே எடுத்த வகையில் அவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கொள்ளளவை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுமானால் அதையெல்லாம் முறையாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள், அதே போல் உப்பாறு அணை, வட்டமலர் அணை போன்ற அணைகளுக்கு எல்லாம் எப்படி நல்லதங்கால் உடைக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதே போல் ஏரி குட்டைகளுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் மழை நீர் வீணாகக்கூடாது என்று நம்ம எதிர்பார்த்ததை விட மழை சில நேரங்களில் அதிகம் பெய்கிற பொழுது அது போன்ற இடர்பாடுகள் ஏற்படுகிறது. அப்போதைக்கப்போ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதே போல மாநகராட்சி நிர்வாகம் அதை சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து சுய வேலை வாய்ப்பை உருவாக்கிட ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட முன்னோடி வங்கி வாயிலாக ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் நந்தவனம் பாளையம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து அவர்களது கிராமத்திற்கே சென்று ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் மூலிகை தைலம், மெழுகுவர்த்தி, சோப்பு, ஊதுபத்திகள் உள்ளிட்டவை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக 30 நாட்கள் பயிற்சி பெற்று அவர்கள் சுய தொழில் துவங்க பெரிதும் உதவுகிறது. மேலும் பயிற்சி முடிந்த பின்னர் சுய தொழில் துவங்க வங்கி மூலம் கடனுதவியும் வழங்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளின் இடைவிடாத ஊக்கம் காரணமாக திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் தொழில் வாய்ப்பினை பெற்று பொருளாதார மேம்பாடு அடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 60 வார்டுகளை கொண்ட திருப்பூர் மாநகராட்சியின் நிர்வாக வசதிக்காக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் நுண்ணுரமாக்கும் மையத்தில் தரம் பிரிக்கப்படுகிறது. தொடர்ந்து குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு இயந்திரத்தில் சிறு சிறு துகள்கள் ஆக்கப்பட்ட பின்பு அதற்காக கட்டப்பட்டுள்ள தனித்தனி தொட்டிகளில் உலர வைக்கப்படுகிறது. 42 நாட்கள் கால இடைவெளியில் வெவ்வேறு தொட்டிகளுக்கு அவை இடமாற்றம் செய்யப்படுகின்றன. தொடர்ந்து உலர வைக்கப்படுவதன் மூலம் 42 நாட்கள் கழித்து உரமாக்கப்படுகிறது. திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள 43வது வார்டுக்கான ஒரு நுண் உரமாக்கும் மையத்தில் மட்டும் தினசரி 1.5 முதல் 2 டன் வரையிலான மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு 200 கிலோ உரம் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் மாநகராட்சி முழுவதும் சுமார் 1 நாளுக்கு 12 டன் உரம் உற்பத்தி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு தயார் செய்யப்படும் இயற்கை உரத்தை விவசாய பயன்பாட்டுக்காக இலவசமாக வழங்கப்படுகிறது. இத்தகைய செயல் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.